ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருணன் பூமியை தேடி வாலண்டியாக வந்து வாசிகியும் மாதவனும் நம்ம வருண்கிட்ட வசமாக சிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருண் தான் நினச்சதை ஒவ்வொரு விஷயமாக செஞ்சிட்ருக்காரு, ஆனால் பூமிக்கா மனசை மட்டும் பார்க்க முடியல. பூமிக்கா ஒவ்வொரு டைமும் வருணை வந்து அந்த கேள்வியாலே குத்திட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் வருண் பூமிக்காவை தேடி வராரு. ஸோ வந்தவர் வந்து பூமிக்காவை பயங்கரமாக வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மனுஷனாகவே மாறினேன், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வருண் பயங்கரமாக டைலாக்லாம் பேசி எப்படியாவது பூமிக்காவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் பூமிக்கா அதுக்கெல்லாம் பிடி கொடுக்கவே இல்லை. இந்த நிலையில் வருண் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு பொருளை கொடுக்குறாரு. அவர் வந்து பூமிக்காவுக்கு வந்து நெக்லஸை கிஃப்டாக கொடுக்குறாரு. ஸோ ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் இருக்கும், அதனால தான் அவர் வந்து கிஃப்டாக வந்து இது கொடுக்குறாரு. ஸோ அதை கையிலெல்லாம் கொடுக்க கிடையாது, அதை எடுத்து நம்ம பூமிக்கா கழுத்துலேயே மாட்டி விடுறாங்க. ஸோ பூமிக்காவும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அந்தளவுக்கு வருண் வந்து கண்டிப்பாக ஏதாவது சொல்லி தான் வந்து பூமிக்காவை லாக் பண்ணியிருந்துருப்பாங்க. அதனால தான் பூமிக்காவால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக அதை வாங்கிக்கிறாங்க. இந்த நிலையில் வீட்டில் பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் ஏற்பாடுகள்லாம் தடபடலாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டான ஃபங்க்ஷன் தான் இந்த வீட்டில் நடக்க போகுதுன்னு பார்த்தா அதுக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரியே ஒரு ரெண்டு பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காரை வச்சு எப்படியாவது வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. இதுதான் வந்து இந்த வீடு பாரு காரு கூட நிற்குது அப்படின்ற நிலையில் வந்து ரெண்டு பேரும் கேட்டை திறந்துக்கிட்டு வாசுகியும் சரி மாதவனும் வந்து வராங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தீபக்கும் சரி பூமிக்கா அதே மாதிரி வந்து பப்பு மூணு பேருமே மேலேருந்து ஸ்டெப்பே இறங்கி வராங்க. ஸோ மூணு பேருமே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாங்க இல்லையா, இவங்க வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி செலிப்ரேஷன் இதுக்காக வந்து ரெடியாகி அதை பண்ண போகிறாங்களா அப்படின்ற விஷயம். ஆனால் இந்த இடத்துல வாசுகியும் மாதவனும் வந்திருக்காங்க. தீபக் கூட பூமிக்காவை பார்க்குறப்ப என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லை வருண் இவங்களோட ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.